நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணுமோன்னு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? என் ஃப்ரெண்டோட அங்கிள் சினிமாவில் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன மேக்கப் போட்டால் கூட அதை ரிசர்ச் பண்ணி நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணுவார். அவருக்கு அவனோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த மேக்கப் பற்றி சின்னதாக ஒரு க்ளூ கிடைச்சாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, யார்? நான் இன்ஸ்பெக்டர் சகாதேவன் பேசுகிறேன். நீங்கள் தர்மன் தானே? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உங்கள் ஃப்ரெண்ட் தீரா இறந்தது கூட ஒரு நார்மலான ஆக்சிடெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே தெரியும். தெரிஞ்சதை அவங்கள டைவெர்ட் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கதா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மையும் இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சிடென்ட் சூசைடு ஏகப்பட்ட கேஸ், எந்த ஒரு கேஸுக்கும் பெருசாக மோட்டிவ் இருக்க மாதிரி தெரில. பட் எல்லாமே ரொம்ப அப்நார்மல் டெத் கவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 10 பேர் சாவறானா, நீங்கள் சொல்கிற அதே நாளில் 30-40 பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ப்ரெஸ், சோஷியல் மீடியான்னு ஏகப்பட்ட பேர் கலாட்டா பண்ணி எங்களை இன்னும் ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு தான் இதை ரொம்ப சீக்ரெட்டாக ஹேண்டில் பண்ணுறோம். பட் ஸ்டில் எங்களுக்கு இந்த கேஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக க்ரௌண்டில் பார்த்த அந்த டெத்து கூட அப்படி தான். அந்த 4 பேரும் கிரவுண்டில் விளையாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினது அவங்களுக்கே கேட்காம பைத்தியம் பிடிச்சி இறந்து போனதா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. யார் சார் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? 4 பேர்த்தில் ஒருத்தன் தான், ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை. அவன் உங்ககிட்ட சொன்ன ரீசன் உண்மைதான் சார். அந்த டெத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கவன் அவன் ரத்தத்தாலேயே எங்கள் காரில் ஒரு சிம்பிள் வரைஞ்சி வச்சுட்டு போனான். அந்த சிம்பிளோட மீனிங் சவுண்ட். பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா டவர் சிக்னல் அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண ஜிபிஎஸ் சிக்னல் இது எல்லாமே கட் ஆகிருக்கு. நார்மலாக ஒரு மொபைல் சிக்னலை ஜாமர் வச்சு கூட பிளாக் பண்ணலாம் சார். ஆனால் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு கேட்க முடியாமல் போகுதுன்னா நாம் எதிர்பார்க்காத மாதிரி வேறு எதுவும் நடந்துகிட்ருக்கு சார். இவன் தான் சார் அது. யார் இவன்? தெரில சார். சாதாரண மனுஷன் மாதிரி இவன் இல்லையே. இட்ஸ் ஓகே, ஃபைன். இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றின ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முக்கியமாக அவனை பற்றி. இது அவங்க எதிர்பார்க்கல சார். இன்ஸ்பெக்டர் சகாதேவன் சொன்ன விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இத்தனை நாளாக தர்மனும் நக்குலும் ஒரே இடத்துல தான் எல்லாம் நடக்குதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க கரெக்டாக கெஸ் பண்ண அந்த ஒரு நாள் வரும்போது மட்டும் தீரா சொன்ன இடம் மட்டும் இல்லாமல் பல இடத்துல பல பேர் அசாதாரணமாக இறந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போது அடுத்து வரப்போகிற அந்த நாளில் யார் யார் எங்கெங்கே இறந்து போக போகிறாங்கன்னு தெரியல. தர்மனும் நக்குலும் அடுத்து நடக்க போகிற மரணங்களை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. நக்குல், எனி இம்ப்ரூவ்மெண்ட்? யா, இப்போ இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் அவன் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டும். இதில் ஒரு மைனர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுதான் அவனோட லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட். நெக்ஸ்ட் உன்னோட பிளான் என்ன? சகாதேவன் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற பெரிய க்ளூ இதுதான். 75-80% வரையிலான டெத் அவுட்டோர்லையும், ஒன்லி 20% டெத் இன்டோர்லையும் நடந்திருக்கு. என்னோட கால்குலேஷன் படி
வர பிப்ரவரி 13 அன்னைக்கு யாரையும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாலே 80% ஆஃப் டெத்தை அவாய்ட் பண்ணலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே 144 கொண்டு வந்தால் முடிஞ்சது. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பாங்கல்ல? ம், அது அவ்வளோ ஈஸி இல்லை. எதுக்கு 144 கொண்டு வரோன்னு ப்ரெஸ் மீடியாவிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகே, அப்போ நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? ஹை டியூட்ஸ், ஐ நீட் யுவர் ஹெல்ப். இன்றைக்கி என்ன தான் டிவி நியூஸ் பேப்பர்னு இருந்தாலும் மக்கள்கிட்ட இருக்க பெரிய கம்யூனிகேஷன் டிவைஸ் சோஷியல் மீடியா. நமக்கு இன்னும் 2 நாள் முழுசாக டைம் இருக்குது. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 நாளில் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஹேக் பண்ண போகிறீங்க. உங்களால் எவ்வளோ அக்கௌண்ட் முடியுதோ அவ்வளோ ஹேக் பண்ணுங்கள். சரியாக பிரச்சனை நடக்க போகிற அந்த டேட்டில் காலைல 5 மணிக்கு எல்லா அக்கௌண்ட்லேருந்தும் ஒரே மாதிரியாக போஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். ஹே நகுல், இட்ஸ் இல்லீகல்டா? யா, ஐ நோ. ஆனால் இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்காட்டி யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, அது நமக்கு வேண்டியவங்களாக கூட இருக்கலாம். ஓகேடா, பட் நம்ம சொல்கிறதெல்லாம் எதை வச்சு நம்புவாங்க நீ நினைக்கிற? இது பெஸ்ட்டான பிளானாக இல்லாட்டியும் கண்டிப்பாக ஒரு பெட்டரான பிளானாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 80% பீப்புளாவது கவர் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள நானும் இன்ஸ்பெக்டர் சகாதேவனும் அவனை பிடிச்சிருவோம். அந்த ஒரு நாள் மட்டும் டெத் ரேஷியோ கண்ட்ரோல் பண்ணா போதும். அவனை பிடிச்சிட்டா இது எல்லாமே முடிஞ்சிடும். டோன்ட் வரி நகுல், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறோம். February 13 ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுதுன்னு எல்லா மக்களுக்கும் ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போதும். இப்போ நான் அனுப்பின வீடியோவை நம்ம ஹேக் பண்ண எல்லா சேனல்லையும் அப்லோட் பண்ணுங்க. நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்திய பிரதமரின் துணையோடு இந்த தாக்குதலை எதிர்கொள்வார். பொதுமக்கள் இன்று ஒரு நாள் மட்டும் தங்களால் இயன்றவரை வீடுகளிலே இருந்து ஒத்துழைப்பு தரவும். நன்றி. இந்த தீவிரவாத தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அன்னைக்கு உண்மையாகவே டெரரிஸ்ட் அட்டாக்னு ஒன்று நடக்கவே இல்லை சார். மக்களை ப்ரொடெக்ட் பண்ண தர்மனும் நக்குலும் கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. நீங்கள் இருக்க ரிசார்ட்டுக்கு பின்னாடி தான் அவன் இருக்கான். ஜஸ்ட் 1.2 கிலோமீட்டர்ஸ். இந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடியா? அங்கே தான் தர்மா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ரீச் தர்மா. அங்கே பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹே, அவன் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கான். கேர்ஃபுல். யாரா நீ? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஎஸ்ஐஎஸ்ஆ இல்லை வேறு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்களா? தீவிரவாதியா? உனக்கு ஒன்று சொல்லவா, ஒரு இடத்துல தண்ணி வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அந்த இடத்துல தேவையில்லாத பொருளாக ஒவ்வொன்றா சேர சேர அழுக்கு படிஞ்சு சாக்கடையாக மாறிடுச்சான். அந்த தேவையில்லாத பொருள் தான் மனுஷனுங்க. இந்த உலகத்தை சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கானுங்க. உதவி பண்ணவனுக்கு நன்றி உணர்வோட இருக்கு. ஆனா இந்த மனுஷனுங்க மனித அபிமானம்
அப்படின்னு ஒரு பெரிய குணம் படைச்சவனுக்கு ஆசை, ஆணவம், போட்டி, பொறாமனு இந்த உலகத்தை வெறிபடிச்ச மிருகமா சுத்துறோம். இதுங்களை சும்மா விட சொல்றியா? இந்த மாதிரி கேவலமான மிருகங்களை வேட்டையாட வேணாமா? அது எப்படி எல்லாரும் ஒரே நாள்ல இறந்து போறாங்க? என் உயிரே போனாலும் அதை மட்டும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சாக போறவங்க மசுர கூட உங்களால காப்பாத்த முடியாது. சரி, யூ நோ ஒன் திங், உன்னை கொல்ல போறோன்னு யார் சொன்னா? ஹலோ சார், உடனே ஸ்டேஷன் வாங்க சார். யோ, என்னால போற முடியாதியா சார்? வெரி இம்பார்ட்டன்ட் சார், எமர்ஜென்சி. அப்படின்னு பெரிய பிரச்சனை? Due to extreme weather condition, Tiruchirappalli airport has closed until tomorrow morning. நீங்க ஒரு சாவத்தடுத்தா ஒன்னு ரெண்டா மாறும், ரெண்டு நாளா மாறும், நாலு எட்டா மாறும். அது ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணும். Ladies and gentlemen, the storm is very bad. We are going to face them. Kindly wear your life jackets and oxygen mask. Keep on raising position. அப்னோமலா வெதர் சேஞ்ச் இருக்கு. ஒரு பெரிய டிசாஸ்டர் வர போறத அலர்ட் பண்ணிருக்கு. பலத்த காற்றுடன் சூறாவளி வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இது போன்ற சூறாவளி தாக்குதல் வட அமெரிக்காவில் அதிக. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. யாரும் வெளியே நிக்காதீங்க. வேமா போங்க. மறுபடியும் சொல்றோம், யாரும் வெளியே நிக்காதீங்க. உங்க உயிரை காப்பாத்துற வழியை பாருங்க. பேப்பர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எமர்ஜென்சி, எல்லா ஃபிளைட்ஸோட டேக் ஆஃபையும் கேன்சல் பண்ணுங்க. சரௌண்டிங்ல எந்த ஃபிளைட் வெயிட் பண்ணாலும் அதுக்கு இமிடியேட்டா லேண்டிங் பெர்மிஷன் கொடுங்க. Another important thing, Indian Line 719 மோசமான weather பாயில ஸ்டக் ஆகி இருக்கு. We should protect that. வெதர் மோசமாயிடுச்சு, இதுக்கு மேல யாரும் வேலையை பார்க்க வேணாம். எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போங்க. முக்கியமா டிராவல் அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்தியன் லைன் 719 ஸ்டில் மோசமான வெதர் கண்டிஷன்ல தான் இருக்கு. சேஃபா அவங்கள எப்படியாவது ஏர்போர்ட்ல ரீச் பண்ண வைக்கிறாங்க. இந்தியன் லைன் 719 ஜஸ்ட் லாய்டர் இன் யுவர் கிளியர் ஏரியா.
All right. We are moving. Varun, look here. Same waypoint la innoru plane oda signal receive agudhu. Va, adukku chance illa. Varun, she is right. It's AirJet 375. ஏன் எல்லாரும் ஒரே டைரக்ஷன் வராங்க? AirJet 375 ஓட ஆல்டிடியூட் டவுன் ஆக ஆரம்பிது. எப்படி இன்ஜின் ஃபெயில் ஆச்சு? மேடே மேடே, இட்ஸ் an emergency வரும். எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா டவுன் ஆகிட்டு இருக்கு. மேடே மேடே. வரும், can you hear me? ரைட் இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. We should land our plane immediately. ஃப்ளைட் இதே வேகத்தில் லேண்ட் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு ரயில்வே பிரிட்ஜ் மேலே மோதிரும். வாட், நேஷனல் ஹைவேஸ்க்கு நடுவில் பிரிட்ஜா? Lord!
பண்ணிட்டு உடனே ஸ்டாப் பண்ணு. என்ன பேசுற? இந்த வேகத்துல லிவரை புல் பண்ணா ட்ரெயின் தடம் வரும். நீ லிவரை புல் பண்ணு. இது அதோட பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மனோஜ். அவன் ஏதோ மந்திரம் போட்டுதான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். நீயும் அந்த இன்ஸ்பெக்டரும் வேற அவனை அங்கேயே விட்டு வந்துட்டீங்க. இந்த உலகத்துல மந்திரம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு. தீரா இறந்தது, அந்த சவுண்டால வந்த பிரச்சனை, சூறாவளி, இந்த நியூஸ், இது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சின்ன விஷயம் கனெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் அந்த க்ளூ இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் நம்மளை சுற்றி டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியுதா? ஹே, என்னெல்லாம் உன் அளவுக்கு யோசிக்க முடியாது. ஒவ்வொருத்தராக செத்துக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும்தான் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்கிறேன்னு தப்பாவோ காமெடியாவோ நினச்சிக்காத தெரியுமா? கொஞ்ச நாளாக நீ காஃபியில் சர்க்கரை அதிகமாக போட்டு குடிச்சிட்ருக்குற, அது மட்டும்தான் என் மைண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, வேறு எதுவும் தெரில. என்னோட ப்ராஜெக்ட் இந்த வாட்ச் மட்டும் இல்லை தர்மா, வீட்டில் இருக்க ரெண்டு வால் கிளாக்குமே தப்பாக தான் வருது. காஃபியில் சுகர் கார் நல்ல கண்டிஷனில் தானே இருந்துச்சு, அப்புறம் ஸ்டார்ட் ஆகல. எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஒரு சைடில் சூசைட் ஆக்சிடென்ட் இறந்து போகிறாங்க, இன்னொரு சைடில் சூறாவளி வருது. இதுக்கும் அவன் காஃபியில் அதிகமாக சுகர் போட்டு சாப்பிட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சார், நான் உங்ககிட்ட அவன் மட்டும்தான் காஃபியில் அதிகமாக சுகர் போட்டு சாப்பிட்டான்னு சொல்லலையே. அப்போ வேற யார் காஃபியில் அதிகமாக சுகர் போட்டு? எக்ஸ்கியூஸ் மீ ஜி, ஒன் மினிட். அவன் ஆல்ரெடி சுகர் அதிகமாக போட்டுக்க தான் சொன்னான், இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் போட்டிருக்கு. ஓகேவான்னு பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லை சார், இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறா எல்லாமே காஃபியில் அதிகமாக சுகர் போட ஆரம்பிச்சு வைப்போம். சார், நான் கூட இன்றைக்கி காலையில் காஃபியில் அதிகமாக சுகர் போட்ட மாதிரி தான் சார் இருக்குது. இது எல்லாத்தையும்
யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ரீசன் தான் சார் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே மாயாஜாலமோ மந்திரமோ கிடையாது சார். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அது? இதுவரை நடந்த கொலை, தற்கொலை மற்றும் விபத்துக்கள் என அனைத்திற்கும் ஒரே ஒரு அறிவியல் காரணம் தான் பின்னணியில். நம்ப முடியாத ஒரு அறிவியல் காரணம் தான் அனைத்து மரணங்களையும் ஏற்படுத்தி. Breaking news. There is one big scientific reason behind all the deaths. அது என்ன ரீசன்னா, படம் முடிஞ்சு ஒரு 4 to 5 minutes வந்து ரோலிங் கிரெடிட்ஸ் போகும். ஏன்னா இந்த மாதிரியான படங்களில் அந்தளவுக்கு டீம் ஒர்க் இருக்கும். பட் இந்த படங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், 3D டிசைனர், VFX ஆர்டிஸ்ட்னு யாருமே கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சளவு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் டேலண்டடான பல ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவை வேறு வேறு தளங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் எங்களோட பங்களிப்பும் இருக்கணும் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். தர்மன் Chapter 2 இன்னொரு 60% ஆஃப் ஸ்டோரி வந்து Chapter 2 தான் இருக்குது. இதை விட ஒரு விறுவிறுப்பான வந்து காட்சிகளை வந்து நீங்கள் தர்மன் Chapter 2 பார்க்க போகிறீங்க. பல பிரம்மாண்டமான விஷுவல் எஃபெக்ட்ஸையும் நீங்கள் அங்கே பார்க்க போகிறீங்க. தென் அதையும் தாண்டி அந்த ட்விஸ்ட், அதாவது அந்த ரீசனையும் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போது இந்த படத்தை உலகத்தில் எந்த மூலையில் யார் யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ, ஒர்க்கராகவோ, இல்லை ஒரு டெக்னீஷியனாவோ, ஒரு ரிப்போர்ட்டராகவோ, இல்லை ஒரு மீடியா பர்சனாவோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி உங்கள் சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எது வேணாலும் இருக்கலாம், அதில் எழுத போகிற 2 வார்த்தையும் நீங்கள் ஷேர் பண்ண போகிற இந்த படத்தோட லிங்க்கும் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களோட இந்த ஒரு சப்போர்ட் தான் தர்மன் Chapter 2 மட்டும் இல்லாமல் எங்களோட பல ப்ராஜெக்டை எங்கள் கிட்டேருந்து உங்ககிட்ட கொண்டு வரப்போகுது. ஸோ நீங்கள் பண்ண போகிற இந்த சப்போர்ட் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பல ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. தேங்க்யூ.